மிக முக்கியமான சாமிகளுடைய எண்ண பாங்கிற்கு இணங்க மாதந்தோறும் சமுதாய மேம்பாட்டு மாத இதழாக வெளிவரக்கூடிய பாலசித்தர் சாமிகள் வெளியிட பழனி சாது சாமிகள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். மேடையில் உள்ளவர்கள் அனைவரும் அதோடு தண்டபாணி சுவாமிகள், திருவாமாத்தூர் தண்டபாணி சுவாமிகள் கௌமாரத்தினுடைய கொள்கையை தன்னுடைய தலையாய பணியாக மேற்கொண்டவர்கள். அவர்கள் திருநேரப்பாளைய சுவாமிகள் மீது திருநேரப்பாளைய சுவாமிகள் பதிகம் என்ற ஒரு நூலை பாடினார்கள். அந்த நூலும் இப்பொழுது உரையோடு வெளிவருகிறது. திருஞானபாளையம் சுவாமிகள் பதிகம் இப்பொழுது பழனி சாது சாமிகள் அடிகளுக்கு சாமிகள் பொன்னாடை போற்றி சிறப்பிக்கிறார்கள். அடுத்து தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கும் விழா. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சாமிகள் விருது வழங்குகிறார்கள். சிவஞானி என்ற விருதை வழங்குகிறார்கள். அடுத்து அருணா பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு சாமிகள் விருது வழங்குகிறார்கள். அடுத்து ஞான சம்பந்தம் ஐயா அவர்களுக்கு சாமிகள், சம்பந்தனார் அவர்களுக்கு சாமிகள் சிவஞானி விருதை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்து முருகசாமி ஐயா அவர்களுக்கு சாமிகள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்து சரவண ஐயா அவர்களுக்கு சாமிகள் சிறப்பு செய்கிறார்கள்.
மாணவர்கள் அமெரிக்காக்க வேண்டும். இப்பொழுது விருதை பெற்றவர்கள் ஏற்புறையாக ஒரு 5-5 மணித்துளிகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அதற்கு முதற்கண் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாமரை புரையும் காமசேவடி பவழத்தன்ன மேனித்திகளுடை குன்றியைக்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு வகை எரிந்த அம்சுடன் நெடுவேல் சேவலம் கொடியோன் காப்ப ஏமவைகள் எழுதென்றால் உலகே எல்லாம் இல்லை எம்பெருமான் ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் திருமுருகன் தனிப்பெரும் கருணையினாலே அடியேன் ஏற்புரை வழங்கியிருக்கின்றேன். மிகச் சுருக்கமான நேரத்தில் ஏற்புரை வழங்க வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கின்ற குருமகா சன்னிதானம் பெருமக்கு திருவடிகளுக்கு வணக்கம். மாணவ செல்வங்கள் அத்துணை பேருக்கும் இவருடைய அன்பு கணிந்த வணக்கங்கள். சிறப்புரையாற்றிய அறிஞர் பெருமக்களுக்கு உளமார்ந்த வணக்கம். விருது பெற்ற நண்பர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணி இணைந்த வணக்கம். மற்றுமுள்ள பேராசிரியர்கள் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை பணிவோடு கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 5 நிமிடத்திற்கு மேலாகிவிடும். அதற்காகத்தான் குருமகா சன்னிதானத்தின் திருவடியை வணங்கி அடியேன் ஏற்புரை ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். தயவுசெய்து உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்வது, நான் ஏற்புரை வழங்குகின்றேன், நீங்கள் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற ஏற்புரையை நீங்கள் ஏற்று மகிழ வேண்டும் அல்லது சிந்திக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டி கேட்டு மகிழ்கின்றேன். சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ்க் கல்லூரியில் படிப்பதற்கு பெரும் பேறு பெற்றிருக்க வேண்டும். அந்த பெரும் பேற்றினை அடியேன் முருகன் திருவருளால் பெற்று மகிழ்ந்திருக்கின்றேன். இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றேன் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க அறிஞர் வர்க்கம் இலக்கிய அறிஞர்கள் மற்றும் உள்ளவர்களும் அடியனை நன்கு அறிகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கின்றேன் என்றார். அதற்கு இந்த மயிலம் எம்பெருமான் அருள்மிகு திருமுருகன் வழங்கிய தமிழ்ப்பால் என்ற தாய்ப்பால், எனக்கு தமிழ்ப்பால் என்ற தாய்ப்பால் ஊட்டியவன் எம்பெருமான் மயிலம் மலை முருகன். தினந்தோறும் பாடிக்கொண்டிருக்கின்றேன், தினந்தோறும் தமிழ் பாடுகின்றேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் மயிலம் மலை எம்பெருமான் தான். அருணதல பாதபத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்தான் இந்த மயிலை முருகன். அதிசயம் அநேகம் உற்ற மயிலமலை முருகன், அந்த முருகன் அடியனுக்கு தமிழ்ப்பால் அதை தாய்ப்பாலாக ஊற்றி என்னை வளர்த்து வந்திருக்கின்றான். நான் ஒரு ஏழை, 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது ஏழை மாணவன். 11ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே என்னால் படிக்கிறதுக்கு வசதி இல்லை. 1 ஆண்டு விவசாயம் செய்தேன். அதன் முன்பு என்னுடைய அண்ணன் அவர் என்ன செய்தார், எப்படியாவது இவனை தமிழ் படிக்க வைக்க வேண்டும், ஏனென்றால் விருது புரிகின்ற நான் எப்படி வந்தேன் என்று தெரிய வேண்டும்.
என்பதற்காக சொல்கிறேன். என்னுடைய ஏழ்மை உணர்த்த வேண்டும் என்பதற்கல்ல, மயில முருகன் என்னை எப்படி ஆட்கொண்டான் என்பதைத்தான் சொல்லணும். மயில முருகன் என்னை எப்படி ஆட்கொண்டான், ஏழை, பரம ஏழை, படிக்க முடியவில்லை, ஓராண்டு விவசாயம். என் அண்ணன் ஒரு தமிழாசிரியர், எனக்கு கற்பித்த தமிழாசிரியர் பாபு ராமநாதன் ஐயரிடம் சென்று என் தம்பியை தமிழ் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டார். பாபு ராமநாதன் அவர் பக்கத்து தமிழ் கல்லூரி சேர்க்கவில்லை, மதுரையில் சேர்க்கவில்லை, மேலச்சூரில் சேர்க்கவில்லை, பக்கம் பவனசில் சேர்க்கவில்லை. அந்த தமிழாசிரியர் என்னை கொண்டு வந்து மயிலத்தில் சேர்த்தார். எவ்வளவு தூரம், 500 கிலோமீட்டர். ஏன் சேர்த்தார்? மயிலம் முருகன் ஆட்கொள்ள வேண்டும், பெருமானுடைய ஆட்கொள்ள. 2 ஆண்டுகள் படித்தாலும் என் உள்ளத்தை உருக்கி வருமான். அந்த 2 ஆண்டிலே கவிதை எழுதுகின்ற ஆற்றலை கொடுத்தார். 2ஆம் ஆண்டு கவியரங்கம் ஏறினேன், மரபு கவிதை. முடியுமா? அந்த முருகன் அவ்வாறு செய்தான். பின்பும் என்னை படிக்க வைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டது என் அண்ணன். அதனால் உதவித்தொகை கிடைக்கவில்லை. அங்கே திருவையாறு அரசர் தமிழ் கல்லூரியிலே அங்கே போர்டிங் லாண்டி கிடைச்சதுனால அங்கே போய் படித்ததே தவிர என் பொருமானை விட்டு எனக்கு விலக மனம் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவன் கொடுத்த தமிழ்பால், தாய்ப்பால் என்னை ஊட்டி வளர்த்து கொண்டே இருந்தது. அவனை நான் மறந்தது இல்லை. திருச்செந்தூர் முருகன் வடிவிலே எம்பெருமான் வந்து நிற்கின்றார். எவ்வாறு மேலும் மேலும் அதற்கடுத்து உயர்வுக்கு உயர்வு மேலும் மேலும் எனக்கு கிடைத்தது. ஆனால் நான் பெற்ற விருதுகள், இங்கே வந்து 2 விருதுகள் பெற்றேன், 2 விருதுகள் பெற்றேன். முதல் விருது இங்கே கொடுக்கப்பட்டவர். இன்னொரு விருது நான் பெற்ற விருது, இந்த விருதை காற்று மிகப்பெரிய விருது, ஒரு விருது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட விருது, இப்போது கொடுத்த விருதை காட்டும் பெரிய விருது, இது பெரிய விருது, அது மிகப்பெரிய விருது. எப்படி என்றால், நம்ம ஆதீனத்தின் முதல் குறவர், ஆதீன கர்த்தா திரு அருள்மிகு குருமுகா சன்னிதானம், முதல் குருமுகா சன்னிதானம், சிறு ஸ்ரீ பாலசித்தருடைய குருபூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியம் இதுவரை கிடைச்சதே கிடையாது. பெரும் பாக்கியம், ஏழைகள் மண்ணிலிருந்து முழுமையாக அவரை அனுபவித்து இன்புற்றேன். அந்த சிறுமத்து பாலசித்தருடைய தனிப்பெருங்கரை அருமை அனுபவித்து இன்புற்றேன். அதற்கு மேலாக ஒரு விருது என்ன தெரியுமா? அதற்கு மேலான விருது என்ன? குருமகா சன்னிதானம் அடியனுக்கு கொடுத்த மதிப்பு மரியாதை பாராட்டு, அதுதான் மிகப்பெரியது. அதுதான் எனக்கு மிகப்பெரியதாக நான் கருதுகிறேன். அடியேனையும் இவ்வளவு அன்பு கொண்டு வரவேற்று பாராட்டி ஒரு மதிப்பு மரியாதை பொய் மரியாதை செய்தார், அது மிகப்பெரியது. இப்படிப்பட்ட விருதுகள் நான் எத்தனையோ விருதுகள் பெற்றிருக்கின்றேன். அதெல்லாம் எனக்கு பெரிதல்ல, அந்த விருதுகள் எல்லாம் பெரிதல்ல, அதன் பொருட்படுத்துவது. ஆனால் என் தாய் வீட்டில் கிடைத்த சீதனம் இது, என் தாய் வீட்டு சீதனம். இதை பெறுவதில் செல்வத்திற்கு அத்துணை செல்வர்களும் மிக உயர்ந்த செல்வமாக கருதி இன்புற்று மகிழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் உடமாந்து நன்றி வணக்கம். ஐயா அவர்களுக்கு திருமடத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மாணவர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும்,
ஒரு கல்வியல் கல்லூரியை நிர்வாகம் செய்யக்கூடிய பெரும் பேற்றை பெற்றவர்கள், கல்வி நிறுவனத்திற்கு பல கல்வி நிறுவனத்திற்கு தலைவராக விளங்கக்கூடிய ஐயா அவர்கள் நம்முடைய திருமணத்தில் பெறக்கூடிய ஏனால் அரசாங்கம் அளித்த விருதை திருப்பி கொடுத்தவர், அதுதான் மிக முக்கியமாக நான் சொல்கிறேன், அரசாங்கம் கொடுத்த விருதை திருப்பி கொடுத்தவர், அப்படிப்பட்ட பெருந்தகையாக விளங்கக்கூடிய ஐயா அவர்கள், மாணவர்களே நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், எப்படி திருமணத்தின் மீது அன்பு கொண்டவர்களாக விளங்குகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு நம்முடைய மாணவர்கள் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.